ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மினி நியூஸ். சமந்தாவும் நடிகர் நாக சைதன்யாவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். 4வது திருமண நாளுக்கு 5 நாட்களுக்கு முன்பு விவாகரத்து குறித்து சமூக வலைதளங்களில் அறிவிப்பு வெளியிட்டனர். அதன் பிறகு அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையே மயோசிடிஸ் எனும் அரிய வகை நோயால் அவதிப்பட்டு வருகிறார் சமந்தா. அது பற்றி அறிந்த நாக சைதன்யாவோ சமந்தாவுக்கு போன் செய்து நலம் விசாரித்தார் என்று கூறப்பட்டது. சமந்தாவும் நாக சைதன்யாவும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பர்சனல் வேறு, வேலை வேறு, அதனால் சேர்ந்து நடிப்பதில் பிரச்சனை இல்லை என்கிறார்களாம். இது குறித்து அவர்களுக்கு நெருக்கமான ஒருவர் கூறியதாவது, தாங்கள் சேர்ந்து நடித்தால் படம் ஓடும் என்பது சமந்தாவுக்கும் நாக சைதன்யாவுக்கும் தெரியும். சமந்தா மீது நாக சைதன்யாவுக்கு இன்னும் அக்கறை இருக்கிறது. அவர் சமந்தாவை தன் தோழியாக கருதுகிறார் என்பது நன்றாக தெரிகிறது. நடந்தது நடந்துவிட்டது என்று மீண்டும் சேர்ந்து நடிக்க முடிவு செய்து விட்டார்கள் என்றார். தனக்கு ஏற்ற ரீல் ஜோடி சமந்தா தான் என்று அவரை பிரிந்த பிறகும் கூட தெரிவித்தார் நாக சைதன்யா. அதை பார்த்த ரசிகர்களோ சமந்தாவும் நாக சைதன்யாவும் மீண்டும் சேர வாய்ப்பு இருப்பதாக பேச துவங்கினார்கள். தற்போது சமந்தாவும் நாக சைதன்யாவும் மீண்டும் சேர்ந்து நடிக்கப் போகிறார்கள் என்பதை அறிந்த ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.